அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாய்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னாக்கா, தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். அதாவது நமக்கு பீச்ல கிடைக்கிற சுண்டல் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், 2 லெமன் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை, மல்லி, பூண்டு நச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சியும் பச்சை மிளகாவையும் நான் வந்து ரெண்டையும் வந்து நல்லா நச்சு எடுத்து வச்சிருக்கிறேன், நசுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். 1 முழு கேரட் வந்து நான் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 முடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் அளவுக்கு மாங்காய் நான் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். பிளாக் சால்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஸ்டவ்ல பேனை வச்சுட்டு ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். தேவையான அளவு போதும், வெறும் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். இதுல நான் வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பை தாளிச்சுக்கிறேன். நம்ம வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் போட்டுட்டோம்னாக்கா அப்படியே ஃபுல்லாக வந்து எண்ணெயாகவே இருக்கும். அதனால தான் நான் இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் இதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பிரியாணிலாம் சாப்பிட்டா நமக்கு கேஸ் இருக்கும், அதனால தான் நான் இதில் வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நமக்கு காம்பன்சேட் பண்ணிடுவோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிப்போம். இதில் கொஞ்சமாக எடுத்துப்போம். இது கார்னிஷிங்க்கு வச்சுப்போம். கேரட் சேர்த்துப்போம். நம்ம எடுத்து வச்ச கேரட்டை இதையும் நான் கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நான் கேரட் கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் எடுத்து வச்சதில் போடுறேன், எடுத்து போடுறேன். இதுக்கும் வந்து இதுவும் நான் கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி வேகும் போதே அதுக்கான சால்ட்டை ஆட் பண்ணிட்டேன். இது இந்த மிக்சருக்கு மட்டும்தான். அது இஞ்சி பச்சை மிளகாய் நான் வந்து நசுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் தாளிச்ச இதெல்லாம் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லேசா எடுத்து வச்ச லெமனை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிப்போம். இது வந்து ரொம்ப சின்ன லெமன், வேற லெமன் கிடைக்கல, அதனால நான் வந்து பெரிய லெமன் இருந்தா ஒரு 1/2 லெமன் இருந்தா கூட போதும். இப்போ நம்ம லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதான், நம்மளோட தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்ல கொஞ்சமா வந்து கேரட், தேங்காய், மாங்காய், மல்லி இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பீச்சில் கிடைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு சர்வ் பண்ணுறேன். பாருங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் போகிற வீடியோ
நோட்டிஃபிகேஷன் ஆன். பை.